சானுரா இவர் யார் என்று தெரிகிறதா ஆம் கடவுளே யார் இது மகாராணி கடவுளே மகாராணி அஸ்தி வணங்குங்கள் அஸ்தி முதலில் நீ என் இதயத்தில் இருந்தாய் இப்போது என்னோடு சேர்ந்து நீ இந்த அரண்மனையில் இருப்பாய் என்றால்தான் நான் உன்னை எப்போதும் மறக்க மாட்டேன் ஆனால் என்னுடைய சுதந்திர மனைவி பிராப்தி என்னை மறந்துவிட்டால் பிரலப் ஆணையிடுங்கள் கடவுளே கண்டுபிடித்துவா எனது பிராப்தி தனது சுதந்திர உற்சவத்தை எங்கே மற்றும் யாருடன் எப்படி கொண்டாடுகிறாள் என்று கந்தர்வராஜனே கடைசியாக நாம் இருவரும் இங்கிருந்துதான் பிரிந்தோம் அந்த கணம் இன்னும் என் நினைவில் இருக்கிறது பிராப்தி திருமண உறவில் கட்டுண்டு உன்னை நீயே சிறைப்பிடித்துக் கொள்ளாதே காதலின் சுதந்திரத்தை அனுபவி ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் என்பது இருக்குமா கந்தர்வராஜனே அவள் தனது தந்தையின் விருப்பப்படி மனம் முடிக்கிறாள் கணவனுக்கு கீழ் வாழும் வாழ்க்கையை ஏற்கிறாள் அதன் பிறகு தன் குழந்தைகளுக்காக வாழ்கிறாள் எனக்கு எதுவும் தெரியாது என்னை பொறுத்தவரை உன் சுதந்திரம் நாம் இருவரும் திருமண உறவில் இணைந்து வாழ்வது பிராப்தி என்னுடன் கந்தரலோகத்துக்கு வா அதன் பின் நம்மிடமிருந்து நமது சுதந்திரம் மற்றும் நம் காதலை யாராலும் பிரிக்க முடியாது இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது கந்தர்வராஜனே எனது தந்தை கம்சனிடம் வாக்களித்துள்ளார் அதனால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் வேதனையான விஷயம் இதுதான் அவள் தனது தந்தையின் வாக்கை மீறி எங்கும் செல்ல முடியாது அப்படியானால் நமது காதல் என்னை மன்னித்து விடுங்கள் கந்தர்வராஜனே எனக்கு சில கட்டுப்பாடுகள் உள்ளன அதனால் என்னை போன்ற பெண்களின் வாழ்க்கையில் காதல் என்ற பேச்சிற்கே இடமில்லை பிராப்தி நான் எதிர்பார்த்திருப்பேன் நீ சுதந்திரம் அடையும் வரை காத்திருப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றாவது ஒரு நாள் என்னுடைய எதிர்பார்ப்பு உன்னை என்னிடம் அழைத்து வரும் என்றேனும் ஒரு நாள் என்னுடைய காதல் நிச்சயம் வெற்றி பெறும் தாம் சொன்னது உண்மைதான் கந்தர்வராஜனே உங்கள் காதல் வென்றுவிட்டது பாருங்கள் தங்களின் பிராப்தி திரும்பி வந்துள்ளேன் இங்குதான் நான் தங்களை விட்டு நிரந்தரமாக பிரிந்தேன் இப்பொழுது தங்களுக்காக இங்கேயே காத்திருப்பேன் நான் கண்ணா இவன் யாரோ புது இடையன் போல் தெரிகிறது இவன் அசுரனாக இருக்க வாய்ப்பில்லையே பார்த்தால் அப்படி தெரியவில்லை இவன் கோகுலவாசியும் இல்லை இவன் வேறு கிராமத்தில் இருந்து வந்திருப்பானோ கண்ணனை சந்திக்க ஆம் கண்ணா நாங்கள் இவனிடம் அறிமுகமானோம் அப்பொழுது இவன் பேரை சலங்கை என்றான் சலங்கையா இது என்ன பேர் சலங்கை அணிந்து நடனம் தான் புரிவார்கள் சண்டை போட மாட்டார்கள் இல்லையா தோழர்களே இப்படி சிரிக்க வேண்டாம் துணிவிருந்தால் எதிர்த்து நிலைந்த சலங்கையை நான் ஒருவனே தனியாக உங்கள் அனைவரையும் தா தின் தின் நா தின்னா தின்னா தின் என்று உங்களை செய்து விடுவேன் உனக்கு அகங்காரம் அதிகமாக இருக்கிறது அம்மா சொல்லுவாள் ஆணவம் என்பது அசுரத்தனத்தை விட பயங்கரமானது என்று அதனால் உனது அகங்காரத்தை இப்பொழுது அழித்தே ஆக வேண்டும் என்ன தோழர்களே யுத்தம் புரிந்தால் மட்டுமே என்னால் அறிந்து கொள்ள முடியும் கோகுலத்தில் எந்த இடையன் கஜனை கொன்றான் என்று மது மங்கள் மீண்டும்
பழத்தை சாப்பிடு. இப்பொழுது செல், சென்று இந்த முறை அந்த சலங்கையை ஓட வைத்து விடு. கண்ணா, இவன் சாதாரண சலங்கை அல்ல, இவன் மிகவும் சக்திசாலியாக இருக்கிறான். இவனை ஓட வைப்பது இயலாத காரியம். இவனிடம் என்னால் அடி வாங்க முடியாது கண்ணா. அடே கண்ணா, உன் தோழர்கள் அனைவரும் என்னிடம் அடி வாங்கி நெல்மணிகளாக சிதறிவிட்டார்கள். வா, சற்று நானும் பார்க்கிறேன் உன்னுடைய பலம் என்னவென்று. என்னவாயிற்று கண்ணா, என் அகங்காரத்தை அழிக்க மாட்டாயா? எடு அந்த கட்டையை, வந்து என்னுடன் யுத்தம் புரி. நண்பனா உனக்கா? நட்பு எப்பொழுதும் சமமானவர்களுடன் தான் கொள்ள வேண்டும். ஆனால் உன்னை பார்க்கும் பொழுதே தெரிகிறது, உனக்கு கட்டையை பிடிக்க கூட தெரியாது. ஏனென்றால் நான் புல்லாங்குழலை பிடித்திருக்கிறேன். அப்படி என்றால் உன் புல்லாங்குழலை எடுத்துக்கொண்டு ஓடிவிடு. நீ வேற யாரையாவது அழைத்து வா, என்னுடன் யுத்தம் புரிய தகுதியானவனை. அப்படி யாராவது இருக்கிறார்களா இந்த சலங்கையை எதிர்த்து நின்று சண்டையிடுவதற்கு? சலங்கை, இவர்தான் எனது பலராமன் அண்ணன் ஆவார். இவர் நட்பு புரிவதில்லை, யுத்தம் தான் புரிவார். இன்று உனக்கு தெரிந்து போய்விடும் உனது தடியின் பலம் அதிகமா, இல்லை என் பலராமன் அண்ணனின் பயிற்சி கட்டையா? நான் உட்கஜனை கொன்றவனை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த கட்டை சுமந்திருப்பவன் என்னை தோற்கடித்து விட்டால் அப்பொழுது என் தோல்வியே என் வெற்றியாகிவிடும். பூமாரி, பூமாரி, இதோ நான் வந்துவிட்டேன். லலிதா, விசாகா, சீக்கிரம் வாருங்கள், ராதே வந்துவிட்டாள். தோழிகள், நாங்கள் அனைவரும் உனக்காக இவ்வளவு நாள் காத்திருந்தோம். எங்களது தோழி ராதா எப்போது வருவாள், எப்போது வருவாள் என்று காத்திருந்தோம். இப்பொழுதுதான் வருகிறாய். லலிதா, நான் யார்? ராதா. எனது அப்பாவிடம் 100,000 பசுக்கள் இருக்கின்றன. எனக்கு எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுதுதான் நான் வருவேன். அது சரி, நீங்கள் எனக்காக எதற்கு காத்துக்கொண்டிருந்தீர்கள்? என் மீது உங்களுக்கு அவ்வளவு அன்பா? நாங்கள் காத்திருந்தது கண்ணன் எப்படி இருக்கிறான் என்று கேட்பதற்காக. ஆம் ராதா, நிஜமாகவே அவன் அவ்வளவு அழகாக மனம் வைக்குபவனாக இருக்கிறானா? அனைவரும் சொல்வது போல. அது சரி, நமது ராதைக்கு பிடித்திருந்ததா நமது கோகுலத்தின் கண்ணனை? நான் ராதா. நான் எங்கு சென்றாலும் அனைவரும் என்னை பற்றிதான் பேசுவார்கள். இன்று எனது தோழி நீங்கள் கண்ணனை பற்றி பேசுகிறீர்கள். அது ஏனென்றால் நீ நேரடியாக கண்ணனை பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆம், அதனால்தான். சொல்ராதா, நீ கூறுவது நிஜம்தானா? கண்ணன் அனைவருக்கும் சொந்தமானவன், அனைவரும் கண்ணனுக்கு சொந்தமானவர்கள். அது நிஜமாக இருந்தது, ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. ஏன்? ஏனென்றால் யாரை இதுவரை தங்களுக்கு சொந்தம் என்று நினைத்திருந்தார்களோ அந்த கண்ணன் ராதைக்கு தான் சொந்தம். ராதைக்கு தான். எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் அந்த சதிகார கண்ணனை திருத்தி விட்டு வந்திருக்கிறேன். அதனால் தான் நான் வருவதற்கு நாளாகிவிட்டது. ராதா, நான் கேள்விப்பட்டது என்னவென்றால் கண்ணன் அனைவரையும் கெடுத்து விடுவான் என்று. அதனால் தான் அவனை யாராலும் திருத்த முடியாதாமே. அதைத்தான் நானும் சொல்கிறேன். இப்பொழுது அவன் பழைய கண்ணன் அல்ல, அவனை பற்றி தான் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்பொழுது அந்த கண்ணன் மாறிவிட்டான். ராதை என் விருப்பமாக மாறிவிட்டான். இப்பொழுது நீங்களும் நான் சொல்வதை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் ராதாவாவேன். என்ன ஆனாலும் பரவாயில்லை, நான் எனது தோள்களை கண்ணனின் மோக வலையில் விழவிட மாட்டேன்.
நான் இதை ஏற்க மாட்டேன். ராதை சொல்லிவிட்டால் அது உண்மையாகி விடுமா? கண்ணன் ராதைக்கு மட்டும் சொந்தமானவன் அல்ல, கண்ணன் அனைவருக்கும் சொந்தமானவன். பிரபு, தமது இந்த புன்னகையின் அர்த்தம் எனக்கு நன்றாகவே தெரியும். லலிதா இப்பொழுது இப்படி சொல்கிறாரே, அதாவது கண்ணன் ராதைக்கு மட்டும் சொந்தமில்லை என்று. அதனால் தாம் லலிதாவுக்கு சொந்தமாக போவதில்லை. தேவி, நான் தான் ஏதும் கூறவில்லையே. தாங்கள் காரணமின்றி கோபம் கொள்வதே. நான் தங்களை கோபித்துக் கொள்ளவில்லை, லலிதா மீதுதான் எனது கோபம். அவர் விஷ்ணு லோகத்தில் இருக்கும் பொழுதும் அவர் பார்வை எப்பொழுதும் தங்கள் மீதே பதிந்திருக்கும். அதன் காரணமாகத்தான் நான் அவருக்கு பூ உலகத்தில் அவதரிக்க அனுமதித்தேன். ஏனென்றால் அவர்கள் தம் பால லீலைகளை காண விரும்பினார்கள். ஆனால் இப்பொழுதல்லவா தெரிகிறது விஷயமே வேறென்று. தேவி, கண்ணனுடைய அனைத்து தோழர்களும் ராதையின் அனைத்து தோழிகளும் நமது பரம பக்தர்கள். அவர்கள் விஷ்ணு லோகத்தில் வாசம் செய்தவர்கள். பக்தியின் காரணமாகவே அவர்கள் பூ உலகத்தில் நம்மோடு அவதரித்துள்ளார்கள். தாங்கள் அவர்களது பக்தியை காதல் என எண்ணுவது தவறல்லவா? பிரபு, எனக்கு வேறு யாரை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் லலிதாவின் பக்தியை நான் நன்கு அறிந்து வைத்திருக்கிறேன். அகங்காரம் ஒளிந்து விட்டது கண்ணா. நான் உனது பலராமனின் பலத்தை புரிந்து கொண்டேன். ஒரே அடியில் புரிந்து விட்டதா? கீழே இறங்கி வா, இன்னும் நல்லபடியாக எனது பலத்தை அனுபவித்து விடு. அப்போதுதான் உனக்கு நினைவில் இருக்கும். பலராமண்ணா, நான் இந்த அடியை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். நான் இந்த உலகம் முழுவதும் அலைந்து திரிந்து மக்களை யுத்தத்திற்கு அழைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் உங்களை போன்ற பலசாலியை நான் பார்த்ததே இல்லை. சலங்கை, நீ இன்னும் எனது முழு சக்தியை பார்க்கவே இல்லை. நான் எனது ஒரு கையால் எனது பயிற்சி கட்டையை சுழற்றியவாறே இன்னொரு கையால் கோகுலவாசிகளின் மாட்டு வண்டியை தூக்கி விடுவேன். அவ்வளவு பலமா? இப்படி பலம் வாய்ந்த ஒரு நபரைத்தான் கிராமத்தின் இரட்சகனாக அறிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கிராமத்துள் நுழையும் அசுரர்களை அழிக்க முடியும். கண்ணா, நீ ஏன் எதுவும் சொல்லாம இருக்கிறாய் இந்த சலங்கையிடம்? போகட்டும் பலராமண்ணா, இவன் ஏற்கனவே பயந்திருக்கிறான். உங்களை பற்றி சொன்னால் இன்னும் பயந்து போய்விடுவான். அது எப்படி இவனை போக விட முடியும்? இவனும் சிறிது தெரிந்து கொள்ளட்டும். நான் இந்த சின்ன பயிற்சி கட்டையால் எவ்வளவு பெரிய அசுரர்களை எல்லாம் அழித்திருக்கிறேன் தெரியுமா? இந்த பலராமன் அண்ணன் இருக்கிறாரே, சிறிது புகழ்ந்தால் போதும், எல்லா உண்மையையும் சொல்லிவிடுகிறார். ஒருவேளை நான் தேடி வந்த பாலகன் இவனாகத்தான் இருக்குமோ? அசுரனா? பலராமண்ணா, தாம் எந்தெந்த அசுரர்களை அழித்தீர்கள்? எப்படி சொல்லுவது சலங்கை, அனைவரின் பெயரும் நினைவில் இருக்காதே. ஆனால் ஒன்று, இப்பொழுது சிறிது நாட்களுக்கு முன்பாகத்தான் உடலற்ற அசுரன் வந்தான். அவன் உட்கஜன். நான் இந்த பயிற்சி கட்டையால் தான் அவனை அடியடி என்று அடித்தேன். நான் அவனை அடித்த அடியில் உடலற்றவனாக இருந்தவன் உயிரற்றவனாக மாறிவிட்டான். உட்கஜனுக்கு மோட்சம் அளித்த பலராமண்ணன் வாழ்க! பலராமண்ணா, நான் மிகவும் பாக்கியசாலி, எனக்கு தாங்கள் தரிசனம் கிடைத்தது. நான் மேலும் பாக்கியம் அடைவதற்கு தாம் என்னை தோழனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சலங்கை, நட்பு கொள்பவன் கண்ணன், யுத்தம் புரிபவன் நான். ஒருவேளை நீ அசுரனை எங்காவது பார்த்தால் அப்பொழுது நீ என்னை அவசியம் அழைக்க வேண்டும். நான் செல்கிறேன். நான் லட்டு சாப்பிடும் நேரம் வந்துவிட்டது. சரி பலராமண்ணா,
சூழ்ச்சி செய்யவே கூடாது. ஏனால் பலராமன் அண்ணனுக்கு சூழ்ச்சி செய்பவரை பிடிக்கவே பிடிக்காது. புகழ்ச்சியால் வேலை நடக்கும் போது நான் ஏன் சூழ்ச்சி செய்ய வேண்டும்? உத்கதனுக்கு மோட்சம் அருளிய பலராமனே, இப்பொழுது உனக்கும் மோட்சம் கிட்டும். எனது பால்ய நண்பன் கம்சனுடைய கையால் தினக்தின்தா. பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பவனே, எழுந்திரு. இடி போல் முழங்கி மின்னலாய் வெட்டி என் உயிரை பறிக்க வருவாயோ? பேசுனி, என்ன பதில் தரப்போகிறாய்? ஏ சக்கரதாரி விஷ்ணுவே, ஏதாவது கூறு. அசரீரியையாவது ஒழிக்க விடு. பாட்டாயா, பாரு, என் மனம் முழுவதும் இப்போது உற்சாகம் நிரம்பி ஒழுகிறது. நீ எனது இந்த உயிரை உனது அசரீரியின் மூலம் அழித்து விடுவதாக சொன்னாய். இப்போது என்ன சொல்கிறாய்? பேசு. பேச முடியாது. எனது முயற்சியினால் உனது அசரீரி பலமற்று போய்விட்டது. ஏ அசரீரியை ஒழிக்க செய்பவனே, நீ தோற்றுவிட்டாய். ஆம், பார், கடவுள் கம்சன் வென்று விட்டான். புரியவில்லையா? நான் புரிய வைக்கிறேன். நான் அவனை தேடி கண்டுபிடித்து விட்டேன். இத்தனை வருட காலமாக நீ ஒளித்து வைத்திருந்தவனை, எனது அன்பு தங்கை தேவகியின் எட்டாவது மைந்தனை, எனது பால்ய சிநேகிதன் கண்டுபிடித்து விட்டான். அந்த பாலகனின் பெயர் பல். அலம்பா, அந்த பாலகனின் பெயர் என்னவென்று கூறினாய்? பலராமன். பலராம், அவனுடைய பெயர் பலராமன். தேவகியின் எட்டாவது மைந்தன் பலராமன். நீ என்ன நினைத்திருக்கிறாய் விஷ்ணு? உனது பூர்வ அவதாரமான ராமனுக்கு முன்னால் பலம் சேர்த்துக் கொண்டால் நீ கடவுள் கம்சனை விட பலசாலியாக மாறிவிடுவாயா? இல்லை, நீ உனது பலத்தை பலராமனை இந்த பூமியின் மீது எனக்கு பரமகதி அளிப்பதற்காக அனுப்பி வைத்தாயல்லவா? இப்போது பார், நான் அவனை எந்த கதிக்கு ஆளாக்குகிறேன் என்று